மாலை பொழுது வணக்கங்கள். என்ன பேசுறதுன்னு தெரில. இது வந்து ஒரு 10 வருஷமாக பல ரிசர்ச்சுகள், பல ஆராய்ச்சிகள், பல தொழில்துறை அவங்க கூட ட்ராவல் பண்ணி பல இடங்களுக்கு சென்று சோழர்கள் பயணத்தோடு பயணமாக நானும் சென்று பல ஆராய்ச்சிகள் பண்ணி அது ஒரு படமாக பண்ணலான்றது ஒரு முடிவு பண்ணி அது வந்து 6 பாகமாகவும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 24 வாட்டி ஸ்கிரிப்டை மாற்றி பண்ணி அதுக்கப்புறம் முடியல. அவ்வளோ கதை, அவ்வளோ வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக கிழக்காசிய நாடுகள் மொத்தமும் 40 நாடுகள், சில தீவுகள், அப்புறம் 25,000 குதிரைப்படை, 60,000 யானைப்படை, 900,000 படைவீரர்கள் கொண்ட ஒரு யுத்த சேனையே வங்க கடையில் நிறுத்தியவன், சில 100 பாய்மர கப்பல்களும் போர்க்கப்பல்களும், கடாரத்தில் பெரிய ஒரு கப்பல் படை, அமெரிக்கா பேஸ் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பேஸ் அங்கே வச்சுருந்துருக்காங்க. அங்கேயும் தஞ்சாவூர் மாதிரி ஒரு பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்காரு. அங்கேயும் 3 போகம் இப்போ நெல் விளையுது. அது வரைக்கும் நான் போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு அதனாலேயே பல வாய்ப்புகள் வந்தது. நான் வந்து 20 வருஷம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். நான் ஏறாத ஆஃபீஸ் கிடையாது, போகாத இடம் கிடையாது, கிடைக்காத சான்ஸ் கிடையாது. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒரு நாள் பூஜை போட்டு நின்ன படமும் இருக்குது, 100 நாள் ஓடின படங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஹேபிட் எடிட்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு அதில் ஒர்க் பண்ண ஒரு 4 இயர்ஸ். அப்புறம் பாதுரா சார்ட்ட பொம்மலாட்டம் படங்கள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நண்பரோட படம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அனிமேஷனில் கற்றுக்கணும், நம்ம டெக்னிக்கல் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போது திரு மணிரத்னம் அவர்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஆயுத எழுத்து படம் டைமில். அப்போ அவர் எனக்கு ஒரு ஊந்துதலில் ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா, பிரபு நீ வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காகும், எவ்வளோ கற்றுக்க முடியும் அவ்வளோ கற்றுக்கும், எவ்வளோ புக்ஸ் படிக்க முடியும் அவ்வளோ புக்ஸ் படி, அதுக்கப்புறம் நீ வந்து இந்த ப்ராஜெக்ட் எது வந்தாலும் பண்ணு. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட சேர்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அவரு எனக்கு சொன்னார். அவரோட ஊக்கமும் எங்கள் டைரக்டர் எங்கள் அப்பா பாதராஜா அவர்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சதும் கிட்டத்தட்ட 4 வருஷம் அவர்கிட்ட பயணம் பட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் பல இதுக்கு அப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சுட்டு இன்றைக்கி ஹாலிவுட்லேருந்து நிறைய டீம்ஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால் தைரியமாக அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு சுமார் 130 கோடி பட்ஜெட் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 2 வருஷம் முன்னாடி நாங்கள் ஷூட் போயிருக்கணும். ஃபஸ்ட்டு தாய்லாண்டு, கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா, அந்த மாதிரி இடங்கள், அப்புறம் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் பிளான் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், லாக்டவுனில் கொரோனாவில் எல்லாமே இதுவே போயிடுச்சு. இப்போ இன்னும் எங்களுக்கு வீசா கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அங்கே ஒரு டீமே நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஷூட்டுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு எங்களால் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகிட்டாங்க. என்னோடய மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறோம். இது ஒரு மியூசிக் கூட எனக்கு வந்து துபாயிலேருந்து வரணும். அந்த ஃபைலில் வந்து கொஞ்சம் இது வந்துட்டோம். நாங்கள் அர்ஜென்ட்டுக்கு நாங்களே ஒன்று பண்ணிட்டோம். மியூசிக்கு மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறோம், மெயின் போஸ்டரும் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி மேடம் லக்ஷ்மி ராமசாமி மேடம், அவங்கள பற்றி சொல்லணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. 45 வருஷமாக அவங்க வந்து டான்ஸில் ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும் ஸ்டூடெண்ட்டாக இருந்து டான்ஸ் ஆடி மாஸ்டர் ஆகி பல 1000கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கு ஒரு கலர் சேர்க்கணுன்றது, ஒரு வேறு ஒரு கலர் டோன் கொண்டு வரணுன்றதுக்காண்டி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மேடம் நீங்கள் வந்து பேசுங்க. இன்றைய நாள் எளிதில் கிடைக்காத ஒரு அருமையான நாள் என்று எல்லா இடங்களிலும் படித்திருப்பீர்கள். இன்று காலையிலேயே ஒரு நிறைந்த அமாவாசை, அதோடு கூட ஞாயிறு மற்றும் புஷ்ய நட்சத்திரம் அமைந்த ஒரு இனிமையான ஒரு அபூர்வமான ஒரு நாள். சரித்திரத்தில் 12 காலம் கால் பதித்திருந்தும் தனக்கென்று ஒரு தனிப்பெயர் அதிகம் இதுவரை கேள்விப்படாத ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன் அவன். அவனுடைய கதையை ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கான ஒரு முனைப்பில் திரு பிரபு சங்கர் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை சுமார் ஒரு 3-4 வருடங்கள் முன்னால் தான் சந்தித்திருக்கிறேன். எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் நடனம் மட்டும்தான். திரைத்துறைக்கும் எனக்கும் அவ்வளோ தூரம். எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அதனை ஒரு ஆழங்கால் பட்டு செய்யும் ஒரு அழகு சில பேருக்கு மட்டுமே உண்டு. அந்த ஒரு கருத்து முனைப்பு
அவரிடம் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், இது ஒரு அழகிய மண். The world's oldest classical language என்று பாராட்டப்படும் தமிழ் மண் இது. காதலும் வீரமும் இங்கே கைகோர்த்து கொண்டு மிக அழகாக 2000 வருடங்களுக்கு முன்பிருந்தே நம்மளுக்கு கவிதைகள், சங்கத்தமிழ் கவிதைகள் நமக்கு கிடைக்கின்றன. கணியன் பூங்குன்றனார் அவர்களது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடல் வரிகள் இன்று யுவனோவில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது நாம் அனைவரும் அறிவோம். அப்படிப்பட்ட வீரத்தை பறைசாற்றிய வீரத்தை பறைசாற்றிய மண் நம்முடைய மண். பல நேரங்களிலே பெரிய பெரிய காரியங்கள் செய்துவிட்டு பெயரே தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். துடித்தலை விழுத்தண்டினார் என்று ஒருவரது பாடல் கிடைக்கிறது சங்கத்தமிழில். அவர் கூறுகிறார், துடித்தலையின் வழித்தண்டு என்ற ஈஸியாக நமக்கு சொல்லணும்னா வாக்கிங் ஸ்டிக், வளைஞ்ச வாக்கிங் ஸ்டிக்கு. அவருடைய பேரே தெரியாது, அந்த கவிஞருடைய பேரே தெரியாது, அதனால் நாம் அவருக்கு அந்த பேரை கொடுத்துருக்கோம். அவர் சொல்கிறாரு, இந்த யங்கர் டேஸ்லாம் அப்படியே போயிடும்ல, ஓடி விளையாடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து சண்டை போட்டு சிரித்து சண்டை போட்டு விளையாடி அந்த நாள்லாம் போயிடும்ல, அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நமக்கெல்லாம் வயசாகிடும்ல அப்படின்னு தன்னுடைய வயசான நேரத்தில் அவர் யோசிக்கிற மாதிரியான ஒரு பாடல். மிக அருமையான தன்னிறக்க பாடல் அது. அதே போல் தேய்புரி பழங்கயிற்றினார் என்று ஒருவரது பாடல். வேலைக்கு செல்கிறான் தலைவன், மனது என்னவோ தலைவியிடம் இருக்கிறது, அறிவு என்னவோ இல்லை நான் வேலைக்கு செல்ல வேண்டும் பொருளீட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் மனது, இரண்டுக்கும் நடுவில் அவன் படும் பாட்டினை, ஒரு மெல்லிய கயிறானது இரண்டு பக்கமும் பெரிய யானைகள் இழுத்தால் எப்படி பாடுபடுமோ அதுபோல இவன் பாடுபட்டான் என்று கூறுகின்ற ஒரு உமை. தேய்புரி பழங்கயிறு அவருடைய பெயரும் தெரியாது, அவருடைய உமையே இன்று அவருக்கு பெயராக இருக்கிறது. இது போல எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சிறந்த ஒரு கருத்துக்கள் இனிமையாக அழகாக ஒரு ஹை எஸ்தட்டிக் சென்ஸில் கொடுக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்முடையது. அன்னை தமிழுக்கும் நமது கலாச்சாரத்திற்கும் பன்னெடுங்காலம் இருக்கக்கூடிய இந்த வரலாறு, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுறது. கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஹேஸ் டு பி ரெக்கார்டட் அண்ட் அதற்காக இன்று இந்த ராஜராஜன், ராஜேந்திர சோழன் ஆகிய இந்த பெரும் மன்னர்களுடைய வரலாறு பதிவாக்கம் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் ஊடகவியலை சார்ந்தவர்கள், நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்பவர்கள். இந்த கொரோனா காலத்தில் கூட மக்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களால் தான் கிடைச்சிது, பார்க்க கிடைச்சிது, கேட்க கிடைச்சிது. அதுபோல இந்த பெருந்தலைவர்கள், பெரும் மன்னர்களுடைய வரலாறு ஆக அவற்றினையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த பெரும் முயற்சியில் இங்கு ஈடுபட்டிருக்கும் தோழர் பிரபு சங்கர் அவர்கள், இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, அந்த ஆடல் வல்லானை, அந்த கங்கை கொண்ட சோழபுரத்து ஈசனை நான் வேண்டிக் கொள்கிறேன். இது கண்டு மகிழக்கூடிய காணொளி மட்டுமல்ல, ஒரு வரலாற்று பதிவு. இனிவரும் சந்ததி பாடமாக படிக்க வேண்டும் இதனை ஒரு முழுநீள பதிவாக. கங்கையும் கடாரத்தையும் கைக்குள் கொண்டு வந்து காணுமிடமெல்லாம் கவிதையும் கலைநயமும் கண்டு கழித்து கல்லும் கலனும் குயவனும் கவிஞரும் கோ இவனென கைத்தட்டி பிரமித்த அந்த கோப்பரகேசரி வர்மனுடைய கதை வெகு விரைவில் திரைக்கு வரட்டும். வெள்ளித்திரையில் நாம் அனைவரும் கண்டு களிக்குமாறும் பெருமைப்படுமாறும் அது அமையட்டும். அன்னாருடைய தாயார் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் ஒரு நேரத்தை நான் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். உங்களுடைய வெற்றி வெகு விரைவில் என்று மனமாற வாழ்த்தி பாராட்டி, இந்த ஆடி திருவாதிரை அவர் திருவாதாரம் செய்த இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இன்றளவும் நயந்து விம்மி ஆனந்த கண்ணீர் தெரியுமாறு செய்யக்கூடிய ராஜேந்திர சோழர், சோழம்
வாழியவே. சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்தில் ஒரு பத்து பாம்புகள் இப்படி பெருசாக படம் எடுத்த மாதிரி ஒரு இருக்கும் பார்த்துருப்பீங்க, பெரிய இதுக்கு அந்த மாதிரி ஒரு இது டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் புலி பாயறது வந்து நிஜமாக புலி பாயறதா இருக்கிறோம், அவங்க கொடியில் இருந்தது. பாலகுமார் ஐயா தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அது வந்து எப்போதுமே சிவப்பு கலர் கொடியும் புலி பாயறது அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது சிவப்பு கிடையாது, மஞ்சள் மஞ்சள் கொடியும் அந்த புலி பாயறது, அந்த புலி பாயறதும் இதில் பண்ணியிருக்கோம் தத்ரூபமாக. அந்த கேரியை வந்து ஒரு ரெஃபரன்ஸில் இது பண்ணோம். அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு வந்து சில விஷயம் வந்து பூர்வ ஜென்மம் மாதிரியாக என்னன்னு தெரியாது, வரும் சில டிசைன்ஸு. அது கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, நானே சொந்தமாக டிசைன் பண்ணி நானே பண்ணேன். இதில் எல்லாமே நாங்கள் தான் சொந்தமாக டிசைன் பண்ணியிருக்கோம், வேறு யாரும் ஆர்ட் டைரக்ட் கிடையாது, நான் தான் எல்லாமே பண்ணுறேன். அந்த இது பண்ணியிருக்கேன். அந்த ஒரு டிசைன் ஒன்று பண்ணேன், அது எப்படி வந்துன்னு தெரியாது. எங்கள் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க, கங்கையிலேருந்து கடாரம் வரைக்கும் போன குரூப் இருக்காங்க, அவங்க வந்து மைசூருக்கு உள்ள ஒரு டீப்பான இது, அதாவது மேலே சாளுக்கியன்னு சொல்லுவாங்க. மேலே சாளுக்கியன்னா கர்நாடகா, கீழே சாளுக்கியம்னா ஆந்திரா. மேலே சாளுக்கியத்தில் ஒரு சோழர் பார்த்துன்னு சொல்லி ஒரு பயணப்பட்ட இடத்துக்கு போனோன்னே ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த கோயில் கண்டுபிடிச்சாங்க. அந்த கோயிலுக்கிட்ட நின்று யதார்த்தமாக நின்று செவத்தில் சாஞ்சி ஒரு ஃபோட்டோ, அந்த செவர் ஃபுல்லாக ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது. நான் பண்ண கேடயமும் அந்த ஆர்ட் ஒர்க்கும் மேட்ச் ஆகுது. எனக்கு சொல்லும்போது என்ன வைப்ரேஷன் ஆகுது, எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க போயிட்டு வந்தது இப்போ தான் ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும், நான் இப்போ வந்து பண்ணது 3 வருஷம் ஆச்சு. இப்போ அது வந்து உங்களுக்கு எல்லா பார்வைக்கும் வாங்க மேடம். நேற்று இந்த லக்ஷ்மி மேடத்துக்கும் அவங்க கூட வந்த அவங்க ஹஸ்பண்டுக்கும் லலிதா மேடத்துக்கும் நான் தான் தேங்க்ஸ் சொல்லேன். எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அப்புறம் அண்ணன் துரை நம்பி ஆர்டிஸ்ட்டு, என்னோடய அசிஸ்டன்ஸு, என்னோடய டீம்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி வணக்கம். ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும், அப்புறம் என் நண்பன்டா லெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நெறிய பயணம், இந்த பயணம் இன்னும் பெரிய தூரம் போகும். ஜனவரியில் இது ஒரு டீசர் வெளியே வருது. இது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விழாவாக நிறைய செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு பெரிய விழாவாக பண்ணுவோம். எனக்கு ஐயன் பாலகுமார் ஐயா இல்லாதது பெரிய குறை, அந்த குறையை மேடம் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க. ஆமாம், உண்மை, அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ எல்லாருக்குமே நன்றி நன்றி வணக்கம். வாழ்க சோழம், வாழ்க ராஜேந்திர சோழம் புகழ் அகில உலகம் தெரிக்கட்டும். இன்னும் சில ஆண்டுகளில் வெயிட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். ஊடக நண்பர் அனைவருக்கும் காஃபி ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம், வாங்க எல்லாமே சாப்பிட்டு சந்தோஷப்படுவோம். தேங்க்யூ தேங்க்யூ.